இப்ப கொஞ்ச நாளா கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ, அதே மாதிரி மேரேஜ்க்கு பிறகு லவ் இருக்கும்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. எங்க அப்பாவை பார்த்தா உனக்கு அவர் ஞாபகம் வருதோ? உங்க அப்பாவை பார்த்தாவா? அந்த ஒரு ஹெட் மாஸ்டரே உங்க அப்பா தாண்டி. டேய், என்னடா சொல்ற? எப்படி போச்சு? உங்களுக்கு பத்ரிய பிடிச்சிருக்கா? எனக்கு என்னடா செல்லம், உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஆனா இந்த வீட்டுல டிசிஷன் மேக்கர் யாருன்னு உனக்கு தெரியும்ல, உங்க அப்பாவை கேட்கணும். அம்மா அப்பா என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல. நீங்க போனதுக்கு அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புனவரு, அப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வந்தாரு. நேரா அவர் ரூமுக்கு போனவரு என்கிட்ட கூட சரியா பேசல. எனக்கு தெரியல அவரோட மைண்ட்ல என்ன இருக்குதுன்னு. அப்போ அவருக்கு பத்ரிய பிடிக்கலையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ எதையும் யோசிக்காதம்மா. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரி பண்ணாதன்னு சொன்னா எப்படி? அவர் எப்பவும் அப்படிதான், யாருகிட்டயும் ஓபனா பேச மாட்டாரு. அவர் மைண்ட்ல என்ன ஓடுதோ கடவுளுக்கு தான் தெரியும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்டா. அப்பா? அவர் இன்னும் சாப்பிடல, நேரா ரூமுக்குள்ள போனவர் தான், இன்னும் வரல. சாப்பிடாம தூங்கிட்டாரா? சரிம்மா, நான் அப்புறம் கால் பண்றேன். கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை. சிங்கிள் லைஃப் ரொம்ப கஷ்டம்ல? சிங்கிள் லைஃப் கஷ்டம்தான். நாளைக்கு ஒருவேளை நீ சிங்கிள் ஆயிட்டா என்ன பண்ணுவ? ரொம்ப கஷ்டப்படுவல்ல கண்மணி? எனக்கு தான் நீ இருக்கியே. இப்போ இருக்கேன்டா. நாளைக்கு ஒருவேளை எங்க அப்பாவுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சு உன் கூட இருக்க வேணாம்னு சொல்லிட்டாருன்னா? அப்போ புது வீடு ஒன்று பார்க்க வேண்டியதுதான். என்னால தனியெல்லாம் வீட்டு வாடகை கட்ட முடியாதுப்பா. வாட்? காமெடி பண்ணாத, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? இப்போ தெரியுதா நான் இல்லைன்னா உனக்கு எவ்வளோ கஷ்டம்னு, நான் உன் லைஃப்ல எவ்வளோ முக்கியம்னு. இப்போ என்னாச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு உன்னை இன்வைட் பண்ணா அங்க வந்து என்ன பண்ணுவ? எதுக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? சொல்லு. மாட்டேன். கல்யாணத்துல ஸ்டேஜ் ஏறி மாப்பிளைய தள்ளி விட்டு உன் கூட செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணுவேன். போதுமா? கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டியா? என்னோட கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தி சண்டெல்லாம் போட்டு எதுவுமே பண்ண மாட்டியா? எதுவா இருந்தாலும் பந்தியில முன்னுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் முடிவு பண்ணுவேன், பண்ணலாமா வேணாமான்னு. ஷட் அப் பத்ரி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு நம்ம அப்பாவை மீட் பண்ணது சரியாவே வரல. அவர் எனக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொன்னாரு, ஆனா இப்ப வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணல. அண்ட் நம்ம ஒன்னா இருக்கிறது அவருக்கு பிடிக்காம போய் நம்மள பிரிச்சுட்டா, உனக்கு அதெல்லாம் பயமே இல்லையா? ஏன் இவ்வளவு சீரியஸா பேசுற? கரெக்ட். சந்தோஷத்துக்காக ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ண கூடாது.
அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். பட் பிரியனுமே, அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பட் இதை பத்தி நான் மட்டும்தான் நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு என்னடானா, நான் இருந்தாலும் ஒண்ணு இல்லைன்னாலும் ஒன்றுன்ற மாதிரிக்கு நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. ஓ, இதுதான் பிரச்சனையா? நானும் உன்ன மாதிரி தான், இப்ப இருக்கிற மாதிரி தான் எப்பயும் இருக்கணும்னு தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ல நினைச்சேன். பட் இப்பெல்லாம் நான் உன்னை டீப்பா லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் பத்ரி. நாம எதுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றோம் தெரியுமா உனக்கு? கமிட்மெண்டா? இல்லையே, நாம தனியா இருக்கதும் ஒன்னா இருக்கதும் நம்மள சார்ந்த விஷயம். அப்படித்தான் நம்ம பிரிஞ்சாலும், சப்போஸ் ஒரு வேளை நாளைக்கு நம்ம பிரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கவே, அது நானும் நீயும் சேர்ந்தெடுத்த முடிவா தான் இருக்கணும். வேறொருத்தா நம்ம பிரிய மாட்டோம், பிரிக்கவும் முடியாது. ஏண்டி அழுகிற? சோரிடா, ஐ லவ் யூ. அதுக்கு ஏண்டி அழுகிற? உனக்கு தெரியும்ல, நீ அழுந்தா நானும் அழுந்துருவேன். ஐ அம் சாரிடா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டி. ஓகே. சொப்பனமோ வெய்யப்பதில் இவள் விற்பன்னளோ